ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேவி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எம்ஹா MT15 வெர்ஷன் 2.0 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக்கோட ஃபுல் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம இதோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்தோம்னா, சரி எலுமிச்சம்பழத்தை நசுக்கினதை பார்த்துட்டு வந்தோம். வாங்க வந்து என்னடா சாணிகிரி வச்சியா அடிச்சி பட. புல்லு கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? எமகாலே பார்த்தீங்கன்னா எம்ஜெட்டுக்கு அப்புறமா அதிகமாக சேல்ஸ் ஆகிறது இந்த எமகா MT15 தான். ஸோ இந்த சேல்ஸுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்லாம்ப்னு சொல்லலாம். ஸோ ஒரு வண்டிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லுக்கு தான் ரொம்பவே முக்கியம். ஸோ லுக்கு பிடிச்சிருந்தாலே நிறைய பேர் வண்டியை வாங்கியிருப்பாங்க. இது வண்டியாதா போய் புதைச்சு அதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லுக்கில் செம்மையாக இருக்குது. இந்த ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் படத்தில் வர அந்த ஃபேஸ் லுக்கு தான் அப்படியே கொடுத்துருப்பாங்க. டிசைன் நல்லா இருக்குடா அன்னெடுத்துக்கிட்டே. அந்த ரெண்டு ஐயை பாருங்க நீங்க. ஸோ அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அட்ராக்ட் ஆகிதான் இந்த வண்டியை வாங்குறாங்க. இன்னொரு மேஜர் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த வண்டியோட கலர் KTM பைக்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆரஞ்சு அண்ட் ஒயிட் சிமெண்ட் கலர் மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி லுக்கை தான் இதுலயும் கொண்டு வந்திருக்காங்க. ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. ஸோ இந்த டிசைனுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரொம்ப அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டிஸ்பிளே தான். ஸோ இந்த டிஸ்பிளேவை நான் வந்து அட்ராக்ட் ஆகி தான் அந்த வீடியோவை நான் பண்ண ஆரம்பித்தேன். இந்த டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. சைடு ஸ்டாண்ட் என்ஜின் கட் ஆஃப் இருக்கு. அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஃபோனோட ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது காலு SMS ஃபோனோட பேட்டரி எவ்வளோ மாதிரி கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியராக காமிக்குது. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி இந்த டிஸ்பிளேவில் கொண்டு வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக எங்கே பார்க்கிங் பண்ணுறது கூட நீங்கள் மொபைலில் வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணணும். நான் இன்னும் ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணல, ஏன்னா ஆடியோ பண்ணதுக்கப்புறம் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி இதில் இருக்குது. இதுக்கு பேர் லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 6 gear இருக்குது. ஸோ 135 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு போகும். 155 cc பைக்கு எப்படி 135 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு போகுது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ இந்த வண்டி இவ்வளோ ஸ்பீடு போகிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, 155 cc தான், பட் 10,000 RPM பார்த்தீங்கன்னா அவுட் புட் கொடுக்கும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா 4 stroke 4 valve வந்து இதில் கொடுத்துருக்காங்க. லிக்யூட் கூல் இன்ஜின், அது மட்டும் இல்லாமல் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்து தான் 135 km டாப் ஸ்பீடு வந்து இந்த வண்டி கொடுக்க முடியுது. ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு R5 இதை வந்து ஒரு டியூக்கோட வந்து நீங்கள் போட்டி போகலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிசி ரேஞ்சிலையும் இந்த சிசி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. பட் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான். 135 km பெர் ஹவர் வந்து போய் காமிச்சாங்க. ஸோ நான் வந்து அதை ட்ரை பண்ணல, ஏன்னா எனக்கு அவ்வளோவா பைக்கை வந்து ஓட்டுறது வந்து ஒரு ரிஸ்கான விஷயம். அதுவும் அந்த ஸ்பீடில் வந்து ரொம்பவே ரிஸ்க்கு, யாருமே ஓட்டி ட்ரை பண்ணாதீங்க. எவ்வளோ அர்ஜென்ட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு
80-90 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் போங்க. ஸோ அதான் சேஃபு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜ். நிறைய பேர் நினைப்பாங்க இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்கில் மைலேஜ் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 45-50 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஷோரூமில் சொல்லியிருக்காங்க. மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு கேட்டேன். மைலேஜ் 50 கொடுக்குதுண்ணே. பட் ரியல் என்னன்னு கேட்டீங்கன்னா 35-45 கிலோமீட்டர் வந்து நீங்கள் கண்டிப்பாக சாலிடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். ஸோ 155 சிசியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக், அதுவும் இந்த மைலேஜில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த பிராண்டாலையும் கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வீலுமே பார்த்தீங்கன்னா டோல் ஏபிஎஸ் சேனல். ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் நீங்கள் பிரேக்கை பிடிச்சாலும் ஸ்லிப்பிங்கிறதே கிடையாது. ரொம்ப சூப்பராக ஸ்மூத்தாக வந்து பிரேக் பிடிக்குது. நானே நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஓட்டி கூட காமிக்கிறேன். கீழே இருக்கிற ஆள் அதாவது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற ஆளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஓட்டுறதுக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதான் இந்த வண்டியில் இருக்க ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் 99% சூப்பரான ஒரு பைக். ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ இல்லை வந்து எனக்கு மைலேஜ் வந்து செக் பண்ணி காமிங்க அந்த மாதிரி எனக்கு வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ உங்களுக்காக பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.